இப்போ பார்க்க போகிற மருத்துவம் கண் பார்வை நல்லா தெரியுறதுக்கான என்ன கண் பார்வை நல்லா தெரியும் எல்லாருக்கும் நல்லா தானே தெரியுது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை நம்ம வந்து இன்றைக்கி நிறையா இருசக்கர வாகனத்தில் போகிறோம் நிறைய கரிமல வாயுகள் புகை நிறையா வருது நமக்கு தெரியாமே கண்ணை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் சிகரெட்டு பிடிக்க வேணாம் வேறு எந்த ஒரு தப்பும் செய்ய வேணாம் ரோட்டுக்கு போயிட்டு வந்தால் போதும் எல்லா இதுவும் நடந்துடும் ஏன்னா புகைப்பட்டு நம்ம சுவாசம் கட்டுறோம் கண் பார்வை கட்டுறோம் இன்றைக்கி பூச்சி மருந்து அடிக்கிறது காற்று வழியாக வந்து அப்படியே வந்து கண்ணை கெடுக்கும் இந்த மாதிரி நிறைய வந்து கண்ணை கெடுக்கிறது இருக்குது அப்போ கண்ணை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா கண்ணை எப்படி சுத்தம் பண்ணுறது கண்ணை வந்து கண்டிப்பாக சுத்தம் பண்ணி ஆகணும் அப்போ தான் வந்து கண் தெளிவாக தெரியும் தினந்தோறும் நம்ம முகத்தை கழுவுறோம் அதோட கண்ணை வந்து நல்லா கழுவணும் இன்றைக்கி யாருமே கண்ணை கவனிக்கிறது இல்லை வந்ததும் அப்படியே தூங்கிடுறாங்க ஏன்னா அசந்து போய் வராங்க வந்ததுன்னு கீழே விழுகிற மாதிரி இருக்காங்க அப்போ சாதாரணமாக நீங்கள் இருசக்கர வாகனத்தில் போது கண்ணாடி போட்டுக்கிறதுல தவறே கிடையாது கண்டிப்பாக கண்ணாடி போட்டே ஆகணும் ஏன்னா நேரடியாக தூசி போச்சுன்னா அந்த கண்ணில் போய் பட்டு சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக வந்து புண்ணாயிரும் நமக்கே தெரியாது அந்த தூசியினுடைய வேகம் கொசு வந்து குத்திச்சுனாலே கண் கட்டுறோம் இந்த மாதிரிலாம் வந்து கண் வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு அந்த கண் வந்து வீட்டுக்கு போனதும் பாதுகாக்கிறதுக்கான முறையை இப்போ வந்து பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக வந்து ஆவாரம் பூ பன்னீர் ரோஜா ஆட்டுப்பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் கண் பார்வை வந்து தெளிவு பெற இப்போ அகத்தை நீர்னால் கழுவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடம்பை வந்து தண்ணி ஊற்றி கழுவிடுறோம் வயிற்றுக்குள்ளே பேதி கொடுக்கணுன்னாக்கா அதுக்கு ஒரு மருந்து கொடுத்து குடலை சுத்தப்படுத்திக்கிறோம் கண்ணுக்கு வந்து யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அவங்க எங்கனாலும் போகிறோம் வாரம் அழுப்பில் வந்து தூங்கிடுறோம் கண்ணை வாரத்துக்கு ஒரு முறை வந்து சாதாரணமாக தண்ணியில் முழிச்சுக்கிட்டு வெது வெதுன்ற தண்ணியில் முழிச்சு விட்டு கழுவலாம் அப்படி இல்லாட்டினாக்கா சுத்தமான தண்ணீர் பச்சை தண்ணி அதை வச்சு கண்ணுக்குள்ளே நல்லா முழிச்சு விட்டு கண்ணை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நிறையா உபகரணங்கள் அந்த இதெல்லாம் இருக்குது கண்ணை அப்படி ஒட்டி வச்சுட்டு முழிச்சு விட்டிங்கனாக்கா உள்ளே இருக்க தூசி கசடு எல்லாம் வெளியே வரும் கண் நோய்கள் வராமல் இருக்கும் அதே நேரத்தில் கிட்ட பார்வை எட்ட பார்வை அந்த கண்ணில் கட்டி வர்றது கேட்ராக்கு அந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து இப்போ யாருமே கண்ணை சுத்தப்படுத்திக்கிறதில்ல நம்ம கண்ணை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கிறணுன்னாக்கா அதுக்கு நம்ம மூலிகையில் வந்து சாதாரணமாக நீங்கள் கிடைக்கக்கூடியது ஆவாரம் பூவு ஒரு 10 பூவு எடுத்துக்கிறணும் இதை நல்லா தண்ணி விட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கிறணும் ஆவாரம் பூவு பன்னீர் ரோசா ஒரு ரோஜாவினுடைய இதழ் இதையும் நல்லா கழுவிட்டு வச்சுக்கிறோம் இது ரெண்டையும் நல்லா எந்த ஒரு நம்ம இப்போ வீட்டில் வந்து கல் அம்மி இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க வந்து வேறு ஏதாவது இந்த சுக்கு மிளகு இந்த மாதிரி எல்லாம் இடிச்சிருப்பாங்க அந்த காரம் இல்லாமல் இருக்கிறது வந்து சுத்தமாக கழுவிடணும் அந்த மாதிரி உரல் கல் அல்லது கழுவோம் இருந்துச்சுனாக்கா கழுவிட்டு காரம் இல்லாமல் இருக்கிறதுல ஆவாரம் பூவும் பன்னீர் ரோசா இதழ் ஒன்று இதை வந்து ஆட்டுப்பால் விட்டு இடிச்சுக்கிறணும் இது கூட ஆட்டுப்பால் வந்து பச்சையாக உடனே கறந்ததாக இருந்தால் கிராமப்புறத்தில் வந்து அப்படியே சேர்த்துக்கிருவோம் நேரம் ஆயிடுச்சுனாக்கா அந்த பாலை காய்ச்சி ஆற வச்சிடணும் ஆற வச்சு அதுக்கப்புறமா கூட கொஞ்சமாக சேர்த்து இடிச்சுக்கிறணும் இந்த மாதிரி காட்டன் வெள்ளை துணி சுத்தமானதாக கலர் துணியெல்லாம் இருக்கக்கூடாது அதில் உள்ள சாயம் வந்து நம்ம கண்ணுக்கு போகிறதுனால அந்த சாயமெல்லாம் வந்து போகிற மாதிரி கலர் துணியாக இருக்கக்கூடாது அதனால் சுத்தமான வெள்ளை துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணியாக பால் விட்டு அரைச்சிருக்கிறதுனால ரெண்டுமே துவர்ப்புத்தன்மை உள்ளது இது நம்ம கண்ணில் உள்ள தூசி இதெல்லாம் வந்து வெளியே கொண்டு வந்துடும் ரெண்டு கண்ணிலையும் வந்து மூணு சொட்டு விடணும் முத ஒரு கண்ணில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு திரும்ப இன்னொரு கண்ணில் விடணும் இந்த மாதிரி விட்டிங்கனாக்கா 15 நாளைக்கு ஒரு முறை தான் இதை விடணும் விட்டுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்பவும் போல் கண்ணை சும்மா தொடச்சிக்கிறலாம் டவல் வச்சு தொடச்சிக்கோங்க இல்லாட்டினாக்கா
தண்ணியை வச்சு கழுவிக்கோங்க, அதனால் ஒன்றும் இல்லை. போட்டுட்டு அது கண்ணில் வந்து தண்ணி விட்டாலும் ஒரு 2 செகண்ட் வந்து எரியத்தான் செய்யும். அதை இது விட்டாலும் வந்து துவர்ப்பு தன்மை இருக்குது. அந்த உள்ளே இருக்க கசடையெல்லாம் வர்றதுக்கு நல்லா படுக்கை வச்சு போட்டுட்டு கண்ணை உள்ளுக்கையவும் அப்படியே திரட்டி திரட்டி முழிக்கணும். முழிச்சு முழிச்சு விட்டிங்கனாக்கா உள்ளே இருக்கிற அந்த தூசி இந்த இதெல்லாம் வந்துடும். கேட்ராக்கு வேறு சதை வளருது, புண்ணு இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து சரியாயிட்டு வரும். இது 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கனாக்கா தெளிவான பார்வை வர்றதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இதை பயன்படுத்துங்க. சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னாக்கா டாக்டர்னுடைய ஆலோசனையை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். பெரியவங்களாக இருந்தாக்கா இது பண்ணிக்கலாம். கண் பார்வை அதிகரிக்க, கண் பார்வை அதிகரிக்கனா பார்வை நல்லா தெளிவாக தெரிகிறதுக்கு தான். இப்போ சாதாரண பார்த்தா புகை மூட்டமாக இருக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாகவே இருக்கும், மந்தமாகவே தெரியுதுன்னு. கண்ணாடி போட்டாலும் தெளிவாக தெரியாது. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு முக்கியமான மருந்து. இதில் வந்து முக்கியமாக ஆவாரம் பூ சேர்த்துருக்கோம், பன்னீர் ரோஜா சேர்த்துருக்கோம், ஆட்டு பால் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து சரியான முறையில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதில் இருந்து கண்ணில் வந்து நேரடியாக வந்து விட்டோம்னா 3 சொட்டு தான் ஒரு கண்ணுக்கு, இந்த அளவுக்கு தான் விடணும். இதை வந்து 3 சொட்டுக்கு மேலே தேவையில்லை. 3 சொட்டு விட்டோம்னா கண்ணில் அடிபட்டிருந்து அதில் கொஞ்சம் லேசாக காயங்கள் இது இருந்தாலும் அது சரியாக்கிரும். கண்ணில் வந்து இருக்கிற அழுக்குகளை தொடச்சி எடுத்துரும். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கண்ணில் லேசாக எரியிற மாதிரி இருக்கும், அதிகம்லாம் இருக்காது, அழகாக இருக்கும். போட்டோம்னா கண்ணே வந்து பளிச்சுன்னு தெரியும். இது கண்ணுக்கு ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.